ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். யூத் ஃபார் ஜீசஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் லிண்டா. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? இந்த கதையோட ஹீரோ, அதாவது மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா மேக்ஸ். மேக்ஸ் வந்து ஒரு எலிஃபென்ட், சரிங்களா? இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்ல நடக்குது. இப்போ மேக்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப புதுசு. அவன் வந்து இதுக்கு முன்னால் இந்த இடத்துல இருந்தது கிடையாது. ஸோ அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நம்ம போய் யார்கிட்ட பேசினாலும் நான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன், அவங்க கூட சீக்கிரமாக நான் நல்லா பேசி சீக்கிரமாகவே ஃப்ரெண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படி நடந்து போகிறான். நடந்து போகும்போது தேடி தேடி பார்க்குறான். அவனை போல் யாருமே அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதாவது அவனை போல ஒரு இன்னொரு எலிஃபென்ட்டை வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது அவன் நினைக்கிறான், ஐயோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து காட்டில் வந்து ஒரு என்னை போல் ஒரு எலிஃபெண்ட்டே இல்லையா, அப்போ நான் யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும், யார் என்னை சேர்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதனால் பரவாயில்ல, என்னை போல் யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்காங்களா, அவங்களில் யாராவது என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு வழியில் அவன் சந்திக்கிற ஒவ்வொரு அனிமல்கிட்டையும் போய் கேட்குறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஃபஸ்ட்டு அவன் போகும்போது ஒரு தவளை, ஒரு ஃப்ராகை மீட் பண்ணுறான், சரியா? அதை மீட் பண்ணி அதுக்கிட்ட கேட்குறான், ஏ ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, நான் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுவேன், நம்மளாம் சேர்ந்து விளையாடலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், ப்ளீஸ் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, என்னை சேர்த்துக்கிறியா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யார்? மேக்ஸ், இந்த எலிஃபென்ட். அப்போ அந்த ஃப்ராக் சொல்கிறான், ஆ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா, உனக்கு நீ முன்னப்பே நீ எவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்த்துருக்கிறியா, இல்லை என்ன பார்க்குறியே நான் எவ்வளோ குட்டியோண்டு இருக்கிறேன்னு பார்க்குறியா, நீ இவ்வளோ குட்டியாக இருக்கிற, நீ இவ்வளோ பெருசாக இருக்கிற, நம்மளால் எப்படிப்பா ஃப்ரெண்டாக இருக்க முடியும், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ, அப்படியேனாலும் எனக்கு விளையாடணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட தண்ணியில் வந்து விளையாடுவாங்க, நீ எப்படி என் கூட தண்ணியில் வந்து விளையாட போகிற, போப்பா வேற ஆளை பாருவோம் கூடலாம் என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் வந்து போயிடுது, தவள் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி சொல்லிடுச்சே, நம்ம என்ன பண்ணலாம், அப்போ நமக்கு ஃப்ரெண்டே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம மாறி யார்கிட்டயாச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நிறைய பார்க்குறான். அப்போ நிறைய பார்த்துட்டு நிறைய நிறைய நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, ப்ளீஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு யாருமே தெரியல, ப்ளீஸ் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய சொல்கிறான், ஏ என்ன நினச்சிட்ருக்குற, நீ எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது, எனக்கு டைம் கூட இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிடுச்சான். அப்போது மேக்ஸுக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குது, சரி நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து ஒரு ரேபிட் போதும். அப்போது அந்த ரேபிட் கிட்ட கேட்குதான், மேக்ஸ் கேட்குறான், ஏ நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த ரேபிட்டும் இல்லை இல்லை முடியாது, ஃப்ரெண்ட்ஸாலாம் நம்ம இருக்க முடியாது, நான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவதுனால அப்படிலாம் ஓடி வரவே முடியாது, நான் வந்து மண்ணுக்குள்ளே டனல்குள்ளே குட்டி குட்டி டனல்குள்ளெலாம் போய் விளையாடுவேன், நீ எப்படி என் கூட வந்து விளையாடுவேன், கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியா, இல்லை இல்லை நம்மளால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரேபிட்டும் போயிடுச்சான். அப்போது இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதாவது நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸும் அப்படியே வாழ்க்கையை வாழுது அந்த காட்டுக்குள்ளே. ஒரு நாள் பாருங்கள், காட்டில் ஒரே சலசலப்பு, நான் ரொம்ப சத்தம் கேட்டுட்டு நிறைய பேர் ஓடுற மாதிரி அப்படிலாம் அந்த மேக்ஸுக்கு வந்து சத்தம் கேட்குது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது எல்லா அனிமல்ஸ், குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஒரு நிறைய நிப்பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த நிறைய சொல்லுது, உங்களுக்கு தெரியாதா சிங்கம் வந்து எல்லாத்தையும் துரத்துது, எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஓடுறோம், எங்கே உயிரை காப்பாற்றிக்கிறது நாங்கள் ஓடுறோம், நீ எதுக்கு என்ன நிறுத்துற நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போதா போய் இந்த மேக்ஸ் யோசிக்கிறான், என்ன இது, யாராலையும் எதிர்த்து போராட முடியாதா, ஏன் அந்த சிங்கத்து கூட சண்டை போட முடியாதா, ஏன் எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு நிறைய நிறுத்தி, எதுக்கு நீங்கள் எல்லாரும் ஓடுறீங்க, போய் சண்டை போட வேண்டியதானே, ஏன் அவனுக்கு போய் பயந்து ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அவன் சொல்கிறான், நிறைய சொல்கிறான், ஏய் எங்களெல்லாம் பார்த்தியா, நாங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கோம், நாங்கள் எப்படி அந்த சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட முடியும், அவன் எவ்வளோ பலசாலி தெரியுமா, எங்களால் எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது, மாட்டிக்கிட்டால் நாங்கள் காலி அவ்வளோதான், அதனால தான் எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறையும் போயிடுச்சு. அப்போ இந்த எலிஃபெண்ட் யோசிக்கிறது, கரெக்டு தான், இவங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் வாழணுமே, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு தோணுது, நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அந்த சிங்கத்தை விட நான் பெருசாக இருக்கேன்ல, கண்டிப்பாக என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் தோணுது, அவங்களாம் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களே, நான் அவங்க சேர்த்துக்கவே இல்லையா, அவங்களுக்கே நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த மேக்ஸ் நினைக்கிறான், இல்லை இல்லை நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் என்ன பண்ணுறோம், போய் அந்த சிங்கத்தை நிறுத்தி சிங்கத்து கூட சண்டை போட்டு சிங்கத்தை துரத்தி விட்டுறான். இதை பார்த்த மற்ற அனிமல்ஸ் பார்த்தாங்க, பாரு நம்ம அவனை வந்து சேர்த்துக்கவே இல்லை,
நம்மளோட இதெல்லாம் வேற அவன் வேற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சேர்த்துக்கல ஆனா பாரு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே அவன் ஹெல்ப் பண்றானே சார் இவனை போய் நம்ம வேணாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து எல்லாரும் சாரி கேட்டு இனிமேல் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டில் வாழ்றாங்க எதுக்கு தெரியுமா அந்த ஸ்டோரி சொல்றேன் நம்ம கூட வாழ்க்கையில நிறைய மனுஷங்களை மீட் பண்றோம் சில பேர் நம்மளை போல தாழ்ந்துகள் இல்லாதவங்களா இருக்கலாம் நம்ம செய்கிற காரியங்கள் வராதவங்களா இருக்கலாம் வேற படிப்பு படித்தவங்க இல்லை குறைந்தவங்க இல்லை பெரியவங்க அப்படின்னு நிறைய மனுஷங்களை நம்ம சந்திக்கிறோம் சில பேர் கூட நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் சில பேரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணிடுறாங்க சில பேரை நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம் நிறைய ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது எப்படி இருந்தாலும் நீங்க யார் கூட ஃப்ரெண்டா இருக்கிறீங்க ஃப்ரெண்டா இல்ல அப்படின்றது முக்கியம் கிடையாது உங்களை சுத்தி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க ஒருத்தங்க ஒரு தேவையில இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க அவங்களுக்கு உதவி செய்யாம இல்ல அவன் எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணா இல்ல அவனுக்கு தேவைதான் அவனுக்கு வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்க கண்ணு முன்னால ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க இல்ல ஒருத்தங்களுக்கு தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வருது உங்களால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உயர்ந்தவங்களா இருந்தாலும் தாழ்ந்தவங்களா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் உள்ளவங்களா இருந்தாலும் உங்களை ஒரு நாள் நிராகரிச்சவங்களா இருந்தாலும் உங்களை ஒரு நாள் கஷ்டப்படுத்தினவங்களா இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க வந்து வருத்தப்படவோ இல்லை அவங்கள வெறுக்கவோ இல்லை அவங்களுக்கு உதவி செய்யாமலோ போகக்கூடாது கண்டிப்பா ஒருத்தவங்க தேவையில இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க இதே போல எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு நம்ம தான் சில நேரம் அவரை விட்டு தூரம் போயிடுறோம் அவரை பத்தி யோசிக்காம இருந்துடுறோம் அவரை வந்து நிராகரிச்சிடுறோம் அவரை ஏமாத்திடுறோம் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்துடுறோம் ஆனா அவரு எப்பயுமே நம்ம பக்கத்துல நம்ம திரும்பி பார்க்க மாட்டோமா நம்ம பேச மாட்டோமா நம்ம வந்து அவர் கூட டைம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஸோ அந்த ஃப்ரெண்டை எப்பயுமே உங்க வாழ்க்கையில வச்சுக்கோங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுங்க உங்க லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அவரோட டைரக்ஷன்ல நீங்க போவீங்க அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீங்க அதே போல அந்த கேரக்டரை நம்ம லைஃப்ல நம்ம பிரதிபலிக்கணும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சுத்தி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க தேவையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதுங்க சரியா இந்த மாரல் இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு ஸ்டோரியில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை பை